தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நீட் எக்ஸாம் எழுத எழுதி முடித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறது இன்றைக்கி எது தொடர்பானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் தான் இதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது ஒரு சின்ன அவர்னஸாக இருந்தாலும் நாம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது எது எ எது தொடர்பான நம்ம எண்ணங்களை நம்ம வச்சுக்கணும் ஆஃப்டர் எக்ஸாம் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றத பற்றினா ஒரு சின்ன ஒரு க்ளான்ஸு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுடைய கனவு அப்படின்னு சொல்கிறது இந்த மருத்துவம் அதாவது அதுவும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவு இதில் நிறைய விஷயங்கள் உண்டு இந்த மாணவர்களுக்கு மட்டுமே கனவாக இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது பெற்றோர்களுக்கும் அது மிகப்பெரிய கனவாக இருந்துகிட்ருக்கு அந்த பெற்றோர்களோட கனவு நினைவாகணும் நினைவாகணும் அப்படின்றதுக்காக அது மாணவர்கள் மேலே திணிக்கப்பட்டும் சில மாணவர்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்க படிக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகையாக இருந்தாலும் பெற்றோர்களோட திணிப்பாளர் கூட சில மாணவர்கள் எழுதியிருக்கலாம் நீட் எக்ஸாம் ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் எழுதிருக்கீங்க அந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது இட்ஸ் நாட் இயர் லைஃப் இது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது நீங்கள் இருக்கிற அந்த வாழ்க்கை அப்படின்ற அந்த பகுதியில் ஒரு சிறிய பகுதி வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அந்த அந்த பெரிய வட்டத்தில் இது ஒரு சின்ன புள்ளி அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் எதுனா இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிற இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஜெயிச்சிங்கன்னா மருத்துவராகலாம் ஓகே நல்லது சந்தோஷமான விஷயம் இதில் இன்னொன்று என்னென்னா அனுபவம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஸோ நிறைய எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு டஃப்னஸ்ஸாக இருக்கும் ஸோ அப்போ நாம் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம வேறு ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்க அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமோ இல்லை வேறு என்ன பண்ணாலும் அல்லது ஒரு இன்டர்வியூ நீங்கள் போனாலும் நாம் வந்து எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணுன்றதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இது ஒரு பை ஒரு ஒரு ப்ராக்டிஸாக கூட இருக்கலாம் உங்களுக்கு ஸோ எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நீங்கள் படித்தீங்க இப்போ எந்த மாதிரி நமக்கு மார்க் வரப்போகுது எல்லாேருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் கீ வந்து நிறையா சேனல்ஸில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எது சப் எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணி இருப்பீங்க எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ மார்க் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஒரு ஓசி கேட்டகரியாக இருந்தால் ஒரு அறுநூத்தம்பது நம்ம கிராஸ் பண்ணணும் யாரும் இல்லைன்னா ஐநூற்றி ஐம்பதை கிராஸ் பண்ணணுன்னா தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜே கிடைக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் குறைவான மதிப்பெண் எடுத்துகிட்டு நமக்கு இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் நினைக்கிற அந்த மருத்துவம் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் அடுத்து நாம் என்ன செய்யலான்றதை முன்கூட்டியே நீங்கள் இப்போவே முடிவு பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா நம்ம கனவு நினைவாகணும் சரி அப்படி நினைவு ஆகாத பட்சத்தில் அடுத்த சான்ஸ் என்னன்றத மனசை நீங்கள் இப்போவே தயார்படுத்தி வச்சுருக்கணும் எல்லாத்துக்குமே நான் இது தான் எழுதுவேன் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன் இதுதான் என்னோடய லைஃப் இது தான் என் வாழ்க்கை இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்றது மிக மிக தவறான விஷயம் செய்து மாணவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து அந்த அந்த விஷயத்தை எப் மறந்துடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா நீட்டு தான் உன்னோடய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறத மறந்துடுங்க சரிங்களா வாழ்க்கையில் அது ஒரு பகுதி அப்படின்னு மட்டும் நினைங்க அவ்வளோதான் ஸோ இதில் வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம் அது நிறைய பேருக்கு இருக்கும் இதில் வந்து தோல்வி அடைந்தவர்கள் யாரும் வந்து உடனே வந்து தன்னோடய லைஃப்பை முடிச்சிக்கல அதே நேரத்தில் வந்து இதுதான் நம்ம லைஃப்பை நினச்சி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுதும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் என்னன்னா ஓகே இது வந்து நமக்கு லைஃப் வந்து இதுக்கப்புறம் இல்லை நம்ம இனிமேல் இப்படி தான் இருப்போம் போல் நமக்கு எது எது நம்ம நினச்சாலும் நமக்கு இது தோல்வி தான் வரும் எதை செஞ்சாலும் நமக்கு தோல்வி தான் வரும் போல் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வருது ஸோ இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கணும் அது எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் எம்பிபிஎஸ் சரிங்களா அடுத்த ஆப்ஷன் என்ன அது இல்லாத பட்சத்துலன்ற ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சுக்கணும் சார் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல சொல்கிற விஷயம் இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட படிப்பு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுனால நீங்கள் சில ஆப்ஷன் படிப்பில் வச்சுருக்கணும் எம்பிபிஎஸ் ஆகணும் அல்லது இதுவாகணும் அல்லது இதுவாகணும் இது இது அல்லது இது அல்லது அது நம்ம கொஸ்டினில் நமக்கு தெரியும் ஆப்ஷன் நமக்கு தராங்க நாலு ஆன்சரில் ஒரு ஆன்சர் நீங்கள் டிப் பண்ணுறீங்க ஆப்ஷன் கொடுத்தானே பண்ணுறாங்க நீங்கள் சாதாரணமாக படிக்கிற ஒரு படிப்பைக்கே ஆப்ஷன் இருக்கும்போது உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா இந்த எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்கிற அந்த நீட் எக்ஸாம் அப்படின்ற இந்த தேர்வில் நீங்கள் மதிப்பெண் நினைத்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் என்னுடைய ஆப்ஷன் இது அடுத்து நான் இது தான் பண்ணணும் இது தான் பண்ணணும் அடுத்து எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க நீட் எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு எப்படியும் ரிசல்ட்டு வரப்போகுது அதுக்கப்புறம் என்ன மார்க்குன்னு பார்த்துக்க போகிறீங்க ஸோ இதுக்கிடையில் என்ன பண்ண போகிறீங்க யோசிச்சு பார்த்திங்களா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு தான் சொல்கிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க தவறு கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொறியியல் அதாவது இன்ஜினியரிங்கினுடைய டைமையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதிகப்படுத்தியிருக்காங்க திரும்பவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்போ யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆர்ட்ஸுக்கு நமக்கு பண்ணலாம் அதே போல் வேறு எந்த துறையில் எப்படி நம்ம சாதிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்கள் நிறைய புக்ஸு நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது அதை வச்சு ரெஃபர் பண்ணுங்கள் படிங்க இந்த டைமை வந்து வீணாக்காதீங்க இடைப்பட்ட நாட்களில் வீணாக்காதீங்க இடைப்பட்ட நாட்களில் அடுத்தடுத்த படிப்புகளில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத தேடுங்க ஸோ அதை தேட 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 வாழ்க்கை வந்து இங்கே சுவாரஸ்யமாக மாறும் ஸோ அதான் முக்கியம் ஸோ நீங்கள் தேடாமல் எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு ஓகே ரிசல்ட் வரட்டும் நாம் வந்து டாக்டர் அப்படின்ற காணமாக மட்டுமே அதிகமாக வளர்த்துக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் நினைக்க உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் வருதுன்னு சொன்னால் எண்ணத்துக்கு எதிராக மதிப்பெண் வருதுன்னு சொன்னால் மனசு வந்து அப்படியே உடஞ்சி போன மாதிரி சூழ்நிலைக்கு ஆகிடும் ஸோ அது ஆகக்கூடாதுன்னா இப்போவே மனசை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும் ஓகே ஓகே வந்தால் நல்லது வரலனா பரவாயில்ல அடுத்து நம்ம இது அடுத்து இது அப்படின்ற மாதிரி மனநிலையை கொண்டு வரணும் இந்த பேரண்ட்டுக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா ப பசங்களை போட்டு ரொம்ப வந்து பண்ணிகிட்டே இருக்காதிங்க அவங்க ரிசல்ட் வருதா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ மார்க் எடுக்கிறாருன்னு பாருங்கள் அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த காலேஜில் கிடைக்குதோ படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லை ப்ரைவேட் காலேஜில் படிக்க முடியுதுன்னு சொன்னால் உங்களால் பணம் கட்டி படிக்க வைக்கமா படிங்க படிக்க வைங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த எம்பிபிஎஸ் இல்லாத மருத்துவ படிப்புகள் என்னென்ன இருக்குன்னு இருக்குன்னு நம்ம வீடியோலாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஸோ நிறைய பேர் நிறைய சேனல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேசியிருக்காங்க நிறைய இருக்காங்க நீட் இல்லாத மற்ற 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 படிப்புகள்லாம் மற்ற 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 என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிங்க அதை பற்றி யோசிச்சுட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமாக மாறும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நல்ல ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் போய் உங்களால் படிக்க முடியும் இதுதான் சொல்ல இன்றைக்கி நாம் சொல்ல போகிற விஷயம் ஸோ மதிப்பெண் அப்படின்றத பற்றி மதிப்பெண் தான் வாழ்க்கை நினைக்காமல் உங்களோட கட் ஆஃப் தான் வாழ்க்கை நினைக்காமல் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தேடி ஆராய்ந்து கொண்டே இருங்க நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் இதுலேயும் சரி இது இல்லாத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷனுக்கு கொடுக்குறீங்க இல்லையா அதுலேயும் சரி நன்றாக அமையும் ஸோ எந்த ஒரு கோர்ஸும் எந்த ஒரு படிப்பும் வந்து சோடை போன படிப்புகள் அல்ல ஸோ சோடை போனது அப்படின்னா தேவையில்லாத இந்த படிப்பு அப்படின்னு எந்த படிப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது நாம் நல்லா படிக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா படிக்கலைன்னா நல்ல படிப்பாக இருந்தாலும் அது நல்லா இல்லாத படிப்பு சரி படிப்பு சரியில்லைன்னு நம்ம பழியை வந்து அந்த பக்கம் திருப்பி போட்டுருவோம் ஸோ பழியை வந்து நீங்கள் ஏற்றுக்குங்க தவற நீங்கள் உணருங்க நீங்கள் நம்மளால் தான் மதிப்பெண் குறைஞ்சிது நம்மளால் தான் வந்து இந்த ப படிப்பு வந்து இந்த மாதிரி இருக்குது அதுக்கு நாம் தான் காரணம் தான் நினைக்கணுமே தவிர பழியை வந்து அடுத்தவங்க மேலே அம்மா அப்பா மேலே என்னை நீங்கள் படிக்கல இல்லைனா மார்க் நான் அதிகமாக எடுத்திருப்பேன் ஸோ எனக்கு நிறைய டைம் கொடுக்கல எனக்கு கோச்சிங் சென்டர் சேர்க்கலை அதனால் நான் மதிப்பெண் குறைஞ்சிட்டேன் பரவாயில்ல அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அது அதனால் அது மாதிரி செஞ்சாங்க அப்படின்ற மனநிலையை தான் நீங்கள் வளர்த்துக்கணுமே தவிர அவங்கள போட்டு நீங்கள் குறிப்பாக சொல்லக்கூடாது பெற்றோர்களும் மாணவர்கள்கிட்ட ரொம்ப கண்டிப்பாகவும் நடந்துக்கக்கூடாதுன்றதை நான் ஒரு வேண்டுதலாக பெற்றோர்கிட்ட வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எம்பிபிஎஸ் இல்லைனா பிடிஎஸ் பிடிஎஸ் இல்லைனா ஆயுஷ் ஆயுஷ் இல்லைனா மற்ற மெடிக்கல் கோர்ஸஸ் இருக்குது இல்லை மெடிக்கல் கோர்ஸே வேணான்னு சொன்னால் நிறைய வகையான கோர்ஸில் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு புரியல தெரியலனா கூட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ நான் கொஞ்சம் எமோஷ்னலாக நின்று நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சாலும் எனக்கு சில நேரம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சில விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு அதனால் பெருசாக என்னால் சொல்ல முடியாத பட்சத்தில் இருக்கேன் ஸோ நான் கேட்டுக்கிறது ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க கவலை மிகப்பெரிய எதிரி நமக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் இப்போவே வளர்த்துக்குங்க அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ